நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த ஆப்பில் வந்து என்னுடைய புத்தகங்களை போட்டிருக்கிறோம். என்னுடைய பெயரில் இருக்கிற ஆண்ட்ராய்டு ஆப்பு ஆடித்ய குருஜி, கூகுள் ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா என்னுடைய பேரில் இருக்கிற கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது, ஆடித்ய குருஜின்ற என்னுடைய பேரில். அந்த ஆப்பில் வந்து என்னுடைய புத்தகங்களை பிடிஎஃப் வடிவில் போட்டிருக்கிறோம். ஒவ்வொரு புத்தகத்திற்கும் 50% விலையில், அதாவது வெளியில் 200 ரூபாய் புத்தகங்கள், பிடிஎஃப்பில் வந்து 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறோம். இதை வந்து அதே நேரத்தில் இந்த புத்தகங்கள் அனைத்தும் இலவசமாக கட்டுரைகளாக இருக்கின்றன. ஒட்டுமொத்த பிடிஎஃப் இதுக்கு தான் இ புக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இ புக்குன்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் கட்டணம். மற்றபடி இதே புத்தகங்கள், இந்த புத்தகத்தில் அடங்கிய கட்டுரைகள் வந்து என்னுடைய இதில் அதே ஆப்பில் ஜோதிடமணம் தேவரகசியம் மகா அற்புதம் அந்த கட்டுரைகளாக இருக்குது. இது வரைக்கும் என்ன ஜோதிடமணம் மகா அற்புதம் கட்டுரைகளை தொகுத்து புத்தகமாக வெளியிட முடியவில்லை. இன்னொரு 4 புத்தகம் தொகுத்து விடுற அளவுக்கு இருக்குது. ஏற்கனவே 6 புத்தகங்கள் வெளிவந்திருக்கிறது. அதில் வந்து இந்த மகத்தை ஆண்ட ஜகத்தின் ராணி புத்தகம், பிரபலமானவருடைய ஜாதக விளக்கங்கள் புத்தகம் வந்து 80 ரூபாய் விலை உள்ளது. 40 ரூபான்னு 50% போட்டிருக்கிறோம். தேவைப்பட்டவர்கள் அதுக்குள்ளே ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் டவுன்லோட் பண்ணியிருக்கிறீங்க. அதை வந்து நீங்கள் என்னுடைய ஆண்ட்ராய்டு ஆப் ஆதித்ய குருஜின்ற பேரில் இருக்கிற இதை நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். ஐஓஎஸ் ஆப்பை பற்றி நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. ஐஓஎஸ் ஆப்பில் சில சிக்கல்கள் இருக்குது. ஐஓஎஸ் ஆப்பை வந்து அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து அஸ்ட்ராலஜியே இப்போ அவங்க அலோவ் பண்ணுறதில்ல ஐஓஎஸ் ஆப்பில். அதனால தான் எங்களுக்கு வந்து அந்த வேறு சில இதை கொண்டு வர முடியல எங்களால். ஐஓஎஸ் வந்து இப்போ வந்து அஸ்ட்ராலஜியை பேன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஆப்பிள் ஃபோனில் அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட எந்த விதமான ஆப்பு ஏற்கனவே இருந்து கொண்டு இருக்கின்ற ஆப்பெல்லாம் அவங்க ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் எஜுகேஷன்ற மாதிரி வேறு வகையில் என்ன பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கிறோம். அதனால தான் ஐஓஎஸ் ஆப் வந்து இன்னும் எங்களுக்கு தாமதமாகிறது. ஐஓஎஸ் ஆப்புக்கு இப்போ ஒரு இது கொடுத்துருக்குறாங்க, அப்படி அது ஓகே ஆகலன்னு சொன்னால் ஐஓஎஸ் ஆப் இல்லாமையே என்னுடைய ஆன்லைன் கிளாஸஸை நான் ஆரம்பிச்சிருவேன். என்னுடைய ஆன்லைன் கிளாஸஸ் பார்க்கணும்னா நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கிக்கங்கன்னு நான் சொல்லுவேன். அதனால் ஐஓஎஸ் ஆப்புன்றது நாங்கள் ரெடி பண்ணி சப்மிட் பண்ணிட்டோம். அவங்க வந்து எங்களுடைய பிரின்சிபல், எங்களுடைய கொள்கையின்படி வந்து இது அஸ்ட்ராலஜி இப்போ எடுத்துக்கிறது இல்லைன்ட்டு எங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அஸ்ட்ராலஜி யாருடைய இதே ஏற்கனவே இருக்கிற அஸ்ட்ராலஜியை கூட நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த மாதத்தில் தெரியும் அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்து ஆன்லைன் கிளாஸஸ் இந்த ஐஓஎஸ்னால தான் கொஞ்சம் டிலே ஆச்சு. வேறு வகையில் கூட இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிச்சிடலாம். அதனால் ஆன்லைன் கிளாஸஸ் பார்க்கணும்னா நீங்கள் ஐஃபோனை தவிர்த்து ஆண்ட்ராய்டும் ஒரு இது வாங்க வேண்டியிருக்கும். அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். சரி, இப்போ வந்து இன்றைக்கி ஒரு வித்தியாசமான கமெண்ட் படித்தேன். அதாவது ஒருத்தர் என்ன கொடுத்துருந்தாருன்னா, 8:12 நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ரூலை வந்து நீங்கள் வந்து ஆப்போஸ் பண்ணுற, உங்கள் ரூலில் வந்து சரியாக அப்ளை ஆகாத ஜாதகங்களுக்கு நீங்கள் பதில் கொடுக்கறதில்ல அப்படின்னு கொடுத்து ஒரு டேட்டா பர்த்து கொடுத்துருந்தாரு. இதெல்லாம் என்கிட்டருந்து பதில் வாங்கிறதுக்கான உத்தி தான் எனக்கு தெரியும். உங்களுடைய ரூல் என்னுடைய இந்த ஜாதகத்தில் அப்ளை ஆகலை, ஏன் அப்ளை ஆகலைன்ட்டு இந்த ரூலுக்கு நீங்கள் விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்ல வருகின்ற அத்தனை ஜாதகங்களும் என்கிட்ட பதில் வாங்கிறதுக்கான ஒரு உத்தியாகத்தான் இருக்கும். அதே அந்த ஜாதகத்திற்கு கீழே, அதாவது 8:12 சுபத்துவமானால் ஒருவர் வெளிநாட்டில் குடிமகனாக இருப்பார்னு சொல்கிறீங்க. ஆனால் 8:12 சுபத்துவம் இல்லாமலேயே இங்கே நான் வந்து குடிமகனாக இருக்கிறேன், ஒரு வெளிநாட்டு குடிமகனாக இருக்கிறேன், என்னுடைய டேட்டா பர்த்து இது, நீங்கள் வந்து ஏன் உங்கள் ரூல் இதில் வந்து இதாகலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விளக்கம் கொடுங்கன்னு கொடுத்துருந்தாரு. அதுக்கு கீழேயே என்னுடைய ஃபாலோயர் யாரோ ஒருத்தர் வந்து அவர் அந்த ஜாதகத்தை விளக்கி கொடுத்துருந்தார். அதாவது அதுக்கு கீழே அந்த கமெண்ட்டை வந்து நான் என்னால் பார்க்க முடிஞ்சது. அந்த கமெண்ட்டும் வந்து என்ன கொடுத்துருந்தார்னா, அதாவது குருஜியோட ரூல் வந்து இதில் கரெக்டாக தான் இருக்குது, நீங்கள் சனி திசையில் நீங்கள் இந்தியாவுக்கு வந்துடுவீங்கன்னு என்னமோ ஒரு அடுத்த திசையை பற்றி கொடுத்துருந்தார். ஆக எந்த ஒரு நிலையிலும் என்னுடைய ரூல், இப்போ இதுக்கு அடுத்த கேள்வி கூட இது சம்மந்தமான ஒரு கேள்விக்கு தான் பேச போகிறேன். அதாவது ஜோதிடம் என்பது ஒரு மகா சமுத்திரம். இதில் வந்து நான் வந்து ஏகப்பட்ட ரூலில் வந்து இன்னும் வந்து நான் சில விஷயங்களில் திருப்தி அடையாமல் தான் நான் இன்னும் சில நுணுக்கமான விதிகளை நான் சொல்லாமல் இருக்கிறேன். எனக்கே திருப்தியானால் தான் என்னை நம்புபவர்களுக்கு பொது வெளியில் அதை ரூலாகவே நான் வந்து வெளியில் அனௌன்ஸ் பண்ணுறேன். இந்தந்த விதிகள் இருந்தால் இந்த ஜாதகத்தில் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு பதில் வாங்குற உத்தியாக கூட இருக்கலாம், அது என்னுடைய கவனத்திற்கு எனக்கு அனுப்பப்பட்டு நான் அதை பதில் சொல்லுவேன் அப்படின்னு கூட நீங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே என்னுடைய ரூலை புரிந்தவர் என்னுடைய மாணவராக இருக்கலாம் அல்லது என்னுடைய பின்பற்றாளராக இருக்கலாம், அவர் கண்டிப்பாக அதில் பதில் கொடுத்துருக்கிறார். என்னுடைய விதிகள் எந்த ஒரு நிலையிலும் 8:12 சுபத்துவம் அப்படின்றத தூக்கத்தில் எழுப்பி கேட்டீங்கன்னா கூட எழுத்து மாறாமல் ஒரு விதியாக சொல்லுவேன். நான் சொல்லுகின்ற அத்தனை விதிகளும் சேர்ந்திருக்கின்ற ஒரு அமைப்பில் ஒருவர் நிச்சயமாக வெளிநாட்டில் இருப்பார். அதே நேரத்தில் அவர் வெளிநாட்டில் அந்த விதிகள் இல்லாமல் இருக்கிறாருன்னா அதுக்கும் ஒரு இது சொல்லியிருக்கிறேன். 8 நிலைத்தன்மையும் 12 போய் வந்து விடுகிற அமைப்பையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ 8 அந்த இடத்துல சுபத்துவம் இல்லாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து நீங்கள் சிட்டிசனே ஆனால் கூட இங்கே வந்துட முடியும், இங்கே வந்துடுவீங்க. நிச்சயமாக வந்து உங்களுடைய அந்திம காலம் வாழ்நாள் முழுக்க அங்கே இருக்கிற தொடர்புகள் அப்படி கிடையாது. சரராசியில் இருக்கின்ற கிரகங்களுடைய அமைப்பு வரைக்கும் வெளிநாட்டில் இருந்துட்டு அடுத்து உபயராசியாகவோ அல்லது ஸ்திரராசியாகவோ இருக்கின்ற கிரகங்களுடைய திசையில் வந்து நீங்கள் வந்துடணும். நான் வந்து ஒரு ரூலை சொன்னாலும் நான் சும்மா சொல்கிறதில்லை, நான் மேம்போக்காக உங்களை திருப்தி படுத்தணுன்றதுக்காக எந்த ஒரு நிலையிலும் நான் அது மாதிரியே நான் ஒரு விஷயங்களை சொல்கிறதில்லை. கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆழமாக ஆராய்ஞ்சு இப்போ தான் வந்து கமர்ஷியல் ஜோதிடனா நாளுக்கு நாள் பிஸி ஆகிக்கிட்டே இருக்கிற சூழ்நிலையில் வந்து ஜாதகங்களை பார்க்கத்தான் வருகிறதே தவிர ஆய்வு நோக்கில் இப்போ பண்ண முடியாதுன்றது பண்ண முடியலை அப்படின்றது ஒரு வருத்தம் தான். இருந்தாலும் இந்த விதிகள்லாம் நான் ஏற்கனவே என்னுடைய 30 மேலான அனுபவத்தில் ஏற்கனவே நான் உருவாக்கிய விதிகள், அதனால் ஒரு நாளும் இந்த விதிகள் வந்து நிச்சயமாக செல்லாது, இதாகாது, தப்பாக ஆகாது. அதனால் உங்களுடைய புரிந்து கொள்ளுகின்ற விஷயத்தில் தான் வந்து கண்டிப்பாக இதாக இருக்கும். அந்த நேயருக்கு பேர்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த நேயருக்கு சொல்கிறேன். அது உங்களுடைய பதில் வாங்குற உத்தியாக இருந்தால் கூட இதை தான் அதுக்கு கீழே ஒரு கமெண்ட்டை போட்டிருக்கிறா பாருங்கள். நான் வந்து ஏன்னா ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை அதை நான் உறுதி பண்ணியிருக்கிறேன். ஆயிரக்கணக்கான ஜாதகங்களில் உறுதியாகிற ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக இந்த மாதிரி இல்லைன்னு சிலது வரும்போது பார்த்தீங்கன்னா லக்ன சந்தியாக இருக்கும், 5 முன்னாடி பின்னாடி பிறந்திருப்பார். லக்னம் மாறினோன்னு 8:12 இடம் சுபத்துவமாகும். எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறேன், அமெரிக்காவிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுவார், ஒய்ஃபுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது, என் குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்குது, எனக்கு மட்டும் 8:12 சுபத்துவம் இல்லை, நான் எப்படி அமெரிக்காவில் இருக்கிறேன்னு கேட்பார். பார்த்தா ரிஷப லக்னம்னு வாரு, மிதன லக்னத்துக்கு ரிஷப லக்னத்துக்கு 2 வித்தியாசம் இருக்கும். நீங்கள் இப்போ பிறக்கலங்க, 2 முன்னாடியே பிறந்துட்டீங்க, ரிஷப லக்னத்திலே பிறந்துட்டீங்க, பாருங்கள் இப்போ 8:12 சுபத்துவம் வரணும்னு அப்படியா? ஆமா குருஜி அப்படின்னு வார். எங்கள் அம்மா வந்து ஆவரேஜாக தான் அந்த டைமை சொன்னாங்கன்னு வார். அப்படித்தான் உங்களுடைய நான் என்னுடைய விதி தவறுமே தவிர, உங்களுடைய பிறந்த நேரம் அப்படி இப்படின்னு தான் தவறுமே தவிர, 8:12 இந்திய என்னோட விதின்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு வேத ஜோதிட விதி, நான் ஒன்றும் இது கிடையாது, என்னுடைய இதுன்றது இங்கே வார்த்தையே தப்பு. இந்த விதியை எனக்கு அரிய பரம்பொருள் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதான் உண்மை. அதாவது இந்த அமைப்பில் 8:12 சுபத்துவமானால் வேற எந்த விஷயத்தையும் நீ பார்க்க வேண்டாம், ஒரு விஷயத்தை எளிதாக சுருக்கலாம். பாவக கிரக சுபத்துவங்களின் அடிப்படையில், பாவக கிரக சுபத்துவங்களின் அடிப்படையில் ஒரு விதியை நீ முழுமையாக சுருக்கி அதனுடைய துணை விதிகள் அமைப்பை நீ வைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து உனக்கு வந்து சில விஷயங்கள் புரிய வரும் அப்படின்னு சொல்கிறது வேத ஜோதிடத்துடைய மாண்பே தவிர, நம்முடைய புரிந்து கொள்ளும் திறனில் தான் வந்து அந்த வேத ஜோதிடத்துடைய அமைப்பு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். நம்முடைய புரிந்து கொள்ளும் திறன் தான் வந்து குறைவாக இருக்கும். ஆகவே என்னுடைய 8:12 சுபத்துவ விதியாக இருக்கட்டும், சிம்மம் சிம்மாதிபதி விதியாக இருக்கட்டும், 7:11 முதல் திருமண 2 விதியாக இருக்கட்டும், அடுத்தடுத்து நான் சொல்லியிருந்த தொழிலுக்கான விதியாக இருக்கட்டும், எந்த ஒரு தொழில் நிலையிலையும் நேற்று கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருடைய ஜாதகத்தில் இந்த விதியை வந்து நான் நிரூபித்து காட்டினேன். அவர் ஏன் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறார், நேற்று தான் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறார் அப்படின்றத சிம்மம் சிம்மாதி மாசி மாதம் பிறந்திருக்கிறார். சூரியனும் சுக்கரனும் ஒன்றாக இணைந்து சூரியனை சுக்கரன் அஸ்தாங்கம் சுக்கரனை சூரியன் அஸ்தாங்கம் செய்து சிம்மத்தை சூரியன் பார்க்கிறார். பக்கத்திலேயே செவ்வாய் உச்சம் சுக்கரன் வந்து குரு சேர்க்க அப்படியே உங்கள் விதி, நீங்கள் ஏன் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறீங்கன்றதுக்கு நான் சொன்ன விதி அப்படியே பொருந்ததே என்ன. ஜோதிடம் தெரிந்தவருடைய மனைவியும் அப்படியே தான் சொன்னாங்க, ஆமாம் இதை பார்த்துட்டு தான் வந்து இது பண்ணோம், நீங்கள் என்னுடைய ஃபேமிலியில் எல்லாருக்குமே நீங்கள் சொல்லுகின்ற அத்தனை விதியும் பொருந்தி இருக்கிறது. அதனால் நான் சொல்லுகின்ற அந்த சுபத்துவ சூட்சமவுள விதிகள் எந்த நாளும் மாறாது. அப்படி மாறினா ஜோசியமே பொய்யின்னு அர்த்தம், ஜோதிடம் பொய்யாகலாம், ஜோதிடம் பொய்யாகாது. சமீபத்தில் இன்னொரு தளத்தில் கூட ஒரு கமெண்ட்டை படித்தேன், அதாவது சுபத்துவம் அபத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட்டு கொடுத்துருந்தார். அவர் யாருன்னு எனக்கு தெரியும், அவர் உண்மை பேரை சொல்ல தைரியம் இல்லாதவர், அவர் யாருன்னு எனக்கும் தெரியும், அவர் அதிலேயே எனக்கு அந்த இதிலே புரிஞ்சது. அவர் வந்து அந்த 4-7-11 பாவகங்களை குறிகாட்டினால், அந்த குறிகாட்டினால் இந்த குறி எந்த குறிகாட்டினாலும் அத்தனை குறிகாட்டுறதும் கடைசியாக வந்து சுபத்துவம்ல தான் வந்து முடியும். அது குறிகாட்டுறது தான் அபத்துவமாக இருக்குமே தவிர உங்களால் தான் துல்லியமாக சொல்ல முடியாதே தவிர இன்றைக்கும் நான் தெளிவாக சொல்லுவேன், வேத ஜோதிடத்தின் மிகப்பெரிய மாண்பாகிய இந்த சுபத்துவ அமைப்பு
நான் சொல்றேன் என்னுடைய காலத்திற்கு பிறகு இந்த சுபத்துவ சூட்சமோட கோட்பாடு நிச்சயமாக பேசப்படும். அதுல வந்து மாற்றமே இல்லை. ஏன்னா மெல்ல மெல்லத்தான் எல்லாமே வந்து ப்ரூவ் பண்ணப்படும். நான் இவ சொல்றது வந்து அப்படியே எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன பின்பற்றுகிறதா ஒரு 10 பேருக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. 10 100 ஆகும்போது, 100 1000 ஆகும்போது, 1000 லட்சம் ஆகும்போது தான் அது வந்து ஒரு இதில் சேரும். ஆனால் ஒரு நாள் இன்னொரு என்னுடைய காலத்திற்கு பிறகு ஒரு நாள் வேதிக் அஸ்ட்ராலஜின்னு வரும்போது அதில் வந்து சுபத்துவ சூட்சமோடு கண்டிப்பாக அதில் ஒரு சாப்டராக வந்து உள்ளே வந்து பலன் அறியும் போது இது இப்படி பார்த்தீங்கன்னா தான் துல்லியமாக இருக்கும் அப்படின்ட்டு வேதிக் அஸ்ட்ராலஜியில் கண்டிப்பாக இது சேர்க்கப்பட்டே தீரும் எனக்கு பிறகு பாருங்கள். சரி, இப்போ வந்து என்னென்னா, ஏன்னா காரக ஆதிபத்திய சுபத்துவத்தில் தான் எல்லாமே அடங்கியிருக்கு. கிரகங்களுடைய சுபத்துவம் பாவத்துவம். இப்போ நான் 4 வாரமாகவே இப்போ வந்து இந்த ஜோதிடம் விஞ்ஞானம் கட்டுரைகளில் வந்து பாவத்துவத்தையும் சுபத்துவத்தையும் பற்றி தான் எழுதிட்டு இருக்கிறேன். இன்னும் ஒரு 10 வாரம் எழுதுனதுக்கப்புறம் இதற்கான உதாரண ஜாதகங்கள் கொடுக்கத்தான் போகிறேன். எத்தகைய நிலையிலும் நான் சொல்கிற ஜாதகங்களை நீங்கள் மறுக்கவே முடியாது. இப்போ இந்த இப்போ நேற்று வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸருடைய ஜாதகத்தை கூட நான் இன்னொரு காவல்துறை அதிகாரியான ஜாதகமாக கொடுப்பேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச இதில் என்ன ஒரு நம்பிக்கைன்னா, நான் என்ன ஜாதகத்தை எழுதுகிறேனோ அதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் மேட்ச் பண்ணி பார்ப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய ஜாதகத்தில் எனக்கு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஜாதகம் தெரியும்னா உங்களுக்கு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தெரியும், அல்லது ஒரு காவல்துறை அதிகாரி ஜாதகம் தெரியும். நான் அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்டே சொன்னேன், சார் நீங்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறதுக்கு இந்த அமைப்பு, உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு போலீஸ்காரர் இருக்கிறார், அவர் இப்படி இருப்பார். செவ்வாயின் வலுவினால் நீங்கள் வந்து காவல்துறை அதிகாரியாக இருக்கிறீர்கள். அதே செவ்வாயின் குறைந்த அளவு சுபத்துவத்தினால் ஒருவர் வெறும் காவலராக இருக்கிறார், கான்ஸ்டபிளாக இருக்கிறார். இதை நான் ஏற்கனவே நான் 7-8 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கிறேன். இந்தாங்க உங்கள் ஜாதகம் அப்படியே இருக்கு பாருங்கன்னு ஜாதகம் பார்க்க வந்தவர்கிட்ட அவர்கிட்ட அப்படியே சொன்னேன். இந்தாங்க உங்கள் ஜாதகம், 7 வருடங்களுக்கு முன்னாடி நான் எழுதினேன். அதே அமைப்பு 100% உங்களுக்கு துளியும் பிசகாமல் இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். அதே இந்த செவ்வாயின் சுபத்துவ நிலையும் ஸ்தான பலமும் குறைந்திருக்கின்ற நிலையில் உங்களுக்கு கீழே 100,000 போலீஸ்காரருக்கு இன்றைக்கி நீங்கள் தலைவராக இருக்கிறீங்க. 100,000 போலீஸ்காரருக்கு தலைவராக இருக்கின்ற நீங்கள் கீழே உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு போலீஸ்காரர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய ஜாதகத்திலையும் செவ்வாய் தான். இதே அமைப்பில் செவ்வாய் குறைந்த அளவு சுபத்துவத்தோடு இருக்கும். இதைத்தான் நான் படிநிலைன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆகவே எத்தகைய முறையாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் குறி காட்டட்டும், எங்கே வேணாலும் குறி காட்டாமல் போட்டும், சுபத்துவ பாவத்துவத்தில் தான் நீங்கள் வந்து உண்மையான பலனை எடுக்க முடியும். இதை வந்து நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை, இந்த அமைப்பை நான் உணர்ந்திருக்கிறேன், நீங்கள் உணரலை, அவ்வளோதான். உணர்ந்ததுனால நான் சொல்கிறேன், நான் தெளிவாயிட்டேன். நிறைய இப்போ என்ன என்கிட்ட கமெண்ட் பண்ணுறதுல என்ன பண்ணுறீங்க, இப்போ கூட ஒரு கமெண்ட் படிக்கிறேன், 30 வருஷமாக திசை மாறி போயிருந்தேன், 9 மாதமாக உங்கள் வீடியோவை பார்க்குறேன், 30 வருஷமாக திறக்காத கண்ணு 9 மாதமாக திறந்துருச்சு. ஓப்பனாக தானே போடுறாங்க எல்லாரும் வீடியோவில், கமெண்ட் கீழெல்லாம் படிங்க, நானாக கமெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறேன். நாங்கள் நெகட்டிவ் கமெண்ட்டை கூட நாங்கள் அழிக்கிறது இல்லையே. நீங்கள் நெகட்டிவாக போடுற கமெண்ட்டும் அப்படியே தானே இருக்குது. 100 எத்தனை பேர் நெகட்டிவ் கமெண்ட்டை போட்டுறீங்க, 1000-ல் ஒருத்தர் போடுறீங்க, அது கூட என்ன போடுறீங்க, போட்டி பொறாமைனால தான் கமெண்ட் போடுறீங்க. மற்றபடி என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க யாருமே நெகட்டிவ் கமெண்ட் போடுற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நெகட்டிவ் கமெண்ட் வந்தால் உடனடியே என் நாலேஜை கொண்டு வாங்கம்தான் என்னுடைய அட்மின்கள் எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன். ஆக இந்த அமைப்பில் எப்போது கிரக ஆதிபத்திய பாவக சுபத்துவ பாவத்துவத்தை துல்லியமாக ஒளித்தன்மையோடு சுப ஒலி பாப ஒலி தன்மையோடு எப்போது புரிந்து கொள்ள இயலுகிறதோ அப்போது வந்து ஒரு ஜாதகத்தில் நிச்சயமாக 100% பலனை கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா அதில் தான் வந்து படிநிலைன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருடைய ஜாதகம், அது வந்து அவர் உயர்நிலையில் இருப்பாரா கீழ்நிலையில் இருப்பாரா அப்படிங்கிறத, கீழ்நிலையில் வந்துட்டு சப் இன்ஸ்பெக்டர்னு வந்துட போகிறாரு, கான்ஸ்டபுளும் ஹெட் கான்ஸ்டபுளும் வந்துட போகிறாரு. ஆக அவர் யூனிஃபார்ம் சர்வீசஸ் தான். ஒட்டுமொத்தமாக பாவத்துவ நிலையின் படிநிலையில் ஆரம்ப நிலையில் வரும்போது ஏடிஎம்க்கு வாசலில் நிற்கிற வாட்ச்மேனாக இருக்க போகிறார், அவர் யூனிஃபார்ம் தானே போட்டிருக்கிறார், கலர் வேற, அவ்வளோதான். ஒட்டுமொத்தமாக செவ்வாய் வந்து செவ்வாயின் காரகத்துவம் காவல்காரன், செவ்வாயின் காரகத்துவம் காவல்காரன். அவர் மாளிகை வாசலில் காவல் காக்கிறாரா, மாளிகைக்கு உள்ள அதிகாரி காவல் அதிகாரியாக இருக்கிறாரா, ஏடிஎம் வாசலில் நிற்கிறாரா, எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத, இல்லை நாட்டை காவல் காக்கக்கூடிய உயர் தன்மையில் இருக்கிறாரா அப்படிங்கிறது செவ்வாயின் சுபத்துவ படிநிலைகளை பொறுத்தது. எப்போது அந்த சுபத்துவ படிநிலைகள்னு நான் சொல்கிற குரு சுக்கர தொடர்புகளை பாவகத்தோடு காரகத்தோடும் பாவகத்தோடும் எப்போது நமக்கு புரிய வருகிறதோ அப்போ அவர் என்ன படிப்பார் ஏதில் படிப்பார் அப்படின்றத துல்லியமாக சொல்ல முடியும். ஆனால் அதற்கு நம்ம ஜாதகத்தில் நமக்கு புதன் வலுவாக இருக்கணும். உங்களுக்கு புதன் வலுவாக இல்லை, உங்களுக்கு புரியலை, உங்களுக்கு புரியலைன்ற போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இயலாமையை வேறு விதத்தில் வெளிப்படுத்துறீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு புரியலை, புரியாது. என்னதான் ஜோதிடம்ன்றது உண்மையிலே ஒரு தேவ ரகசியம் தானே, ஜோதிடம்ன்றது உண்மையிலே ஒரு தேவ ரகசியம். ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை அறியக்கூடிய இந்த மாபெரும் கலை
அவ்வளவு சுலபமாக உங்களுக்கு புரிந்துவிட வேண்டும் அப்படிங்கிற அவசியம் நிச்சயமாக கிடையாது. அப்போ வந்து உங்களுக்கு புரியணும்னா அதற்கும் அதிலே ஒரு பதில் கொடுக்குறேன் பாருங்க. உங்களுக்கு ஒரு தத்துவம் ஜோதிடத்தில் ஒரு அமைப்பு புரிய வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு புதன் வலுவான அமைப்பில் இருக்கணும். இல்லைன்னா ஏடாவடமா பேசிட்டு இருவீங்க. புதன் வந்து வேற மாதிரி இருந்தால் நான் தான் பேராசிரியர், நான் தான் தந்தை, ஜோதிடத்தின் தந்தை, நான் தான் தமிழ்நாட்டிலேயே எல்லாத்தையும் கொடுத்தேன், எல்லாத்துக்கும் பிஹெச்டி பட்டம் காசு வாங்கிட்டு கொடுத்தேன், காசு வாங்காமல் கொடுத்தேன் அப்படின்ட்டு பேசிட்டு தான் தெரிவிங்க. சரி, இந்த அமைப்பில் இப்போது நான் சொன்னதை போல விதிகளை நீங்கள் புரிந்து கொள்வதில் தான் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குமே தவிர, நான் சொல்லியிருக்கின்ற விதிகள் உங்களுக்கு மேட்ச் ஆகும்போது தான் வரும்.